யோவான் 17 அதிகாரம் 20 வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசித்தவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17 அதிகாரம் 20 வசனம். யோவான் 17 அதிகாரம் 20 வசனம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யார் இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பற்றி பிதாவின் இடத்தில் சொல்லுகிறார். இந்த யோவான் 17 அதிகாரம் வந்து ஒரு பெரிய ஜெபம். இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஜெபம். இயேசாமி வந்து கடைசியா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்காக ஸ்பெஷலா பண்ண ஒரு பிரேயர். சோ அந்த நீண்ட அதிகாரம், இந்த 17 அதிகாரம், இது ஒரு பெரிய ஜெபம். யாருக்காக அவர் ஜெபம் பண்ணினார்னு சொல்லி பார்த்தோம்னா, 11 சீஷர்களுக்காக அவர் வந்து ஜெபம் பண்ணுகிறார். 11 சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அத வந்து பிதாவினிடம் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப இயேசாமி வந்து பிதா கிட்ட சொல்றாரு, நான் இவர்களுக்காக அப்படின்னா இந்த 11 சீஷர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். அப்பனா வேற யாருக்கோவும் அவர் ஜெபம் பண்றாருன்னு தெரியுது. யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நமக்காக. எப்படி அப்ப பாக்குறோன்னு பார்த்தோம்னா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த 11 சீஷர்கள் தான், அவர்கள் மூலம்தான் இயேசு கிறிஸ்து உடைய அந்த கிறிஸ்தத்துவமே வந்து எல்லா இடத்துலயும் உலகம் முழுவதும் பரவினதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுல ஒரு சீஷன் தோமா வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த தோமாவினுடைய வார்த்தையினாலதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ இந்த சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம வேதத்துல பாக்குறோம் பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. ஒரு ரொம்ப ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து ஒரு மன திருப்தியா இருக்கும். நமக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க, நிச்சயமா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஜெபம் பண்ணுகிறாருன்னா அதை விட நம்மளுக்கு என்ன பெரிய பாக்கியம். சீஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஏசாமிய பார்க்கல, ஆனா அந்த சீஷர்கள் மூலம்தான் அந்த வார்த்தைகள் பரவினதை கேட்டுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவண்டை இந்த அதிகாலை வேளையில நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நமக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம வந்து கொஞ்சம் பேர் கூடி நம்ம ஜெபம் பண்றோம், உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு 2 அல்லது 3 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமித்து ஒரே மனதோடு கூடி ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன், அவங்க அவர்கள் மத்தியில் வருவேன், அவங்க கேட்கறத நான் கொடுப்பேன்றாரு. சோ அப்ப நம்ம எல்லாருமே ஒரே மனதோட ஜபத்துக்குன்னு தான் வந்திருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் மத்தியில வருவாரு. அதெல்லாம் ரொம்ப வல்லமை உள்ள ஜபம். அதுவும் அதிகாலையில ஜபம் பண்ணா நான் நிச்சயமா கேட்பேன் இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இதை விட மேலானது நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்னென்ன ஜப குறிப்புகள் எல்லாம் நம்ம வைக்கிறோமோ அதுக்காக இயேசாமிய நமக்காக பிதாவின் இடத்துல ஜபம் பண்ணுகிறாராம். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு என்ன? எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், எவ்வளோ பெரிய நீதிமான், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் நமக்காக ஜபம் பண்றாங்கன்னெல்லாம் கிடையாது. இயேசாமிய நமக்காக ஜபம் பண்ணியிருக்கிறாரு, பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சீஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பாத தண்டையில இந்த அதிகாலை வேளையில நம்ம வந்திருக்கிறோம். அதான் அவர் பிதாவினிடம் இயேசாமி சொல்றாரு, நான் இவர்களுக்காக, அதாவது இந்த 11 சீஷர்களுக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தை நிமித்தம் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, தோமா வந்து இதெல்லாம் தோமா கேக்குறான் பாக்குறான் எல்லாம் இருக்குது, ஆனா இயேசாமி மரித்து உயிர் தெழுந்துட்டாருன்னு கேள்விப்பட்டக்கு அப்புறம் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்றா. அப்போ அவர் விலால என் கைய போட்டு, அவருடைய கைகள்ல என் கைய போட்டு நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏசாமி அதே மாதிரி அவனுக்கு தரிசனம் கொடுக்கறாரு, காட்சி கொடுக்கறாரு, பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் விசுவாசிக்கிறான். ஏசாமி சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
இன்னைக்கு பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாம் ஏசாமி உயிர்த்தெழுந்ததை கண்ணால கண்டாங்க, விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்கிறோம், நம்ம பார்க்கவே இல்லை, ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்பனா அந்த சீஷர்களை விட நாம் அதிக பாக்கியவான்கள். இல்லைன்னா பாருங்க, இந்த அதிகாலை ஜபத்துல நம்ம எதுக்கு தூக்கத்தை விட்டு நம்ம வரணும்? நம்ம ஜபம் பண்ணா நம்மளுக்கு நடக்குமா? இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகள் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா விசுவாசித்து வரோம் பாருங்க. ஏசாமி சொல்றாரு, நீங்க தான் பாக்கியவான்கள், என்னை பார்க்கவே இல்லை, நான் என்னை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதோ உயிர்த்தெழுந்ததோ ஒண்ணுமே தெரியாது. இந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டுதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க தான் பாக்கியவான்கள், நம்ம தான் பாக்கியவான்கள் அப்படின்றார். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபம் நம்மோடு கூட இருக்கிறது. சரி, என்ன ஜபம் பண்ணாரு சீஷர்களுக்காக? ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அவர் என்ன ஜபம் பண்ணாரு அப்படின்னு. ஏன்னா அதே ஜபம் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ என்ன ஜபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து எதுக்காக ஜபம் பண்ணினார்னா, பிதாவை பார்த்து சொல்றாரு, நாம் ஒன்றா இருக்கிறது போல. முதல் காரியம் இதுதான் அவர் ஜபம் பண்றாரு, நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்க வேண்டும். பிதாவும் குமாரனும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அவங்களுக்கூட கருத்து வேறுபாடு இல்லனா, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் அப்படி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்றா இருக்கிறது போல சீஷர்களும் ஒன்றா இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு திருச்சபையில ஒற்றுமை இல்லை, சில சமயம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடையாது, பெற்றோர் பிள்ளைகள் கூட ஒற்றுமை கிடையாது, பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, சகோதரர் சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, வேலை ஸ்தலத்துல ஒற்றுமை கிடையாது, நிறைய இடத்துல பிரச்சனை தான். ஏன்னா வந்து கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம நிறைய சமயம் ஏங்கிக்கிட்டு இருக்கலாம், ஏன் வந்து நம்மளுக்கு விரோதமா இவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே, நம்ம கூட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நம்ம இருந்தா கூட, ஏசாமியினுடைய ஜபம் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதான். அதை அவர் சரிப்படுத்திடுவாரு. நம்ம ஒன்றா இருக்கிறது போல இவங்களும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஜபம் பண்றேன்னு சீஷர்களுக்காக மாத்திரம் ஜபம் பண்ணல, நமக்காகவும் ஜபம் பண்ணுகிறாரு. சோ யார் யார் குடும்பத்துல ஒற்றுமை இல்லையோ, குடும்பத்துக்குள்ளேயோ இல்லைன்னா வேற யாருக்கிட்டேயோ ஒற்றுமை இல்லாம நம்ம மனசு கஷ்டத்தோட இருக்கிறோம், சோ அவங்க ஏன் நம்ம கிட்ட இப்படி விரோதமா இருக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மன வருத்தத்தோடு கவலையோடு நம்ம இருக்கிறோம்னா, ஏசாமி வந்து நமக்காக ஜபம் பண்ணுகிறாரு. அந்த ஒற்றுமையை வந்து அவர் நிச்சயமா நம்ம குடும்பத்துல இல்லைன்னா யாருக்கிட்ட அது இல்லையோ, நண்பர்கள் கிட்ட யாரா இருந்தாலும் சரி அதை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஒரு ஜபம் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது, நம்ம அதனால கலங்கவே தேவையில்லை. நிச்சயமா அந்த ஒற்றுமை கூடிய சீக்கிரத்துல உடனடியாக நமக்கு கிடைக்கும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், சீஷர்களுடைய ஒத்துமைக்காக மாத்திரம் அவர் ஜபம் பண்ணல, நமக்கும் யார் யார்கிட்ட ஒற்றுமை வேணுமோ ஆண்டவர் அதை தருவாரு. அதுக்காக ஏசாமிய ஜபம் பண்றார். ஏசாமிய ஜபம் பண்ணார்னா என்ன, நிச்சயமா நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது வந்து அவர் என்ன சொல்றாரு, பாதுகாப்புக்காக ஜபம் பண்றார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிதா கிட்ட, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. அவர் சொல்றாரு, எனக்கு கொடுத்த யாவற்றையும் நான் காப்பாற்றினேன், நீங்க எனக்கு கொடுத்த யாவரையும் நான் காப்பாற்றினேன், என் சீஷர்கள் எல்லாமே நான் பாதுகாப்பா வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. ஆனா பாதுகாப்பா வச்சா வைக்க முடிஞ்சுதான்னு பார்த்தா ஒண்ணு பாதுகாப்பா இல்ல, யூதாஸ் வந்து வெளியில போயிட்டான். அதே இயேசாமி சொல்றாரு, கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மத்த 11 சீஷரும், ஏன்னா அது ஏற்கனவே எழுதி இருக்கிறது, கேட்டின் மகன் இப்படிதான் இருக்கும்னு. ஆனா என் 11 சீஷர்களையும் நான் பாதுகாத்து கொண்டேன். அப்புறம் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் அவர்களை பகைத்தது. ஊரோட ஒத்து போயிட்டோம்னா, உலகத்தோட ஒத்து போயிட்டோம்னா நம்மளுக்கு எதிரிகளே இருக்காது. ஆனா நம்ம ரொம்ப உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சிலர் ஊர்வம்பு சண்டையெல்லாம் இழுத்து எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி சொல்லல. ஆண்டவருடைய நாமத்துல வாழ்றதுனால சில சமயம் பாருங்க, கெட்டவங்களுக்கு கெட்டவங்களோட ரொம்ப ஒத்து போயிரும். ஏன்னா இவங்களும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான், அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒற்றுமையா இருக்கும், ரொம்ப ஒத்து போயிரும், அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. ஆனா நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது சில காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து போகவே போகாது. அப்போ வந்து என்ன ஆகும், உலகம் வந்து நம்மை பகைக்கும். நம்ம அதுக்காக போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, உலகத்தினுடைய வழியில
நம்ம போகல அப்படின்னா உலகம் வந்து நிச்சயமாக நம்மை பகைக்கும். அப்போ இயேசாமி சொல்றாரு, ஐயோ பாவம், நான் இப்ப பரலோகத்துக்கு போயிட போறேன், என் சீஷர்கள் எல்லாம் என்ன மாதிரியே நான் வளர்த்துட்டேன், அவங்க எல்லாம் உலகத்தார் கிடையாது, இப்ப நான் அவங்களை தனியா விட்டுட்டு போறேன், உலகம் அவர்களை பகைக்க போகிறதே. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே கதை தான், உலகம் நம்மை பகைக்க போகிறதே. அதுக்கு இயேசாமி என்ன சொல்றாரு, பிதா கிட்ட அந்த ஜபத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க அதுக்காக நான் வந்து பரலோகத்துக்கு வரும்போது என் கூடயே இந்த 11 சீஷர்களையும் பரலோகத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்ல வரல, தீமை நின்று அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ஜபம் பண்றார். பிரச்சனையே வேண்டாம், எதுக்கு, நான் தான் பரலோகத்துக்கு போறேன், என் 11 சீஷரும் என்னோடய மேல கூட்டிட்டு போயிடுறேன், எதுக்கு அவங்க இந்த உலகத்துல பிரச்சனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லல. இந்த உலகத்துல அவங்க இருந்துதான் ஆகணும், ஆனா தீமை நின்று அவர்களை பாதுகாத்து கொள்ளும், அதுதான் ரெண்டாவது ஜபம். சோ அதே ஜபம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கும் அவர் ஜபம் பண்றாரு, தீமை நின்று என்னுடைய பிள்ளைகளை, யார, சீஷர்கள் மூலம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம விசுவாசத்தோடு இந்த ஜபத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த தீமையும் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு யாரு ஜபம் பண்றானா, இயேசாமியே நமக்காக ஜபம் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பாராம். பிரதர் அருள்ராஜ், நம்ம பியூலா சுசிகர் ஜோன்ஸ் உடைய ரிலேட்டிவ், சொன்ன அருமையான சாட்சியை கேட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ரோட்ல இருந்திருந்தா கூட பின்னாடி இருக்கிற ஹெவி டேங்கரோ ட்ரக்கரோ வந்து ஏத்திட்டு போயிட்டு இருந்திருக்கோம், என்னெல்லாம் ஆயிட்டு இருந்திருக்கலாம். ஒண்ணுமே பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேரு சின்ன டூ வீலர்ல போறாங்க, ஒண்ணுமே இல்லை, லைட்டா தலையிலதான் அடிபட்டு இருக்குது, வெளிக்காயம் ஒண்ணுமே இல்லை, மூளையில இதுவாகி அவங்க வந்து மறித்து போய்விட்டார்கள்னு என்னென்னலாமோ நம்ம கேள்விப்படுறோம். ஆனா பாருங்க, அந்த பாதுகாப்பு ஜபம், அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பாதுகாப்பின் ஜபம் வந்து நம்மோடு கூட இருக்கிறது. அவங்க மாத்திரம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து அந்த மாதிரி சாட்சிகள் வந்து நம்ம வந்து சொல்லலாம், எப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்மை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், என்றென்றைக்கும் காப்பார். அவரு நம்ம நிக்கோதேமு ரமேஷ் கூட ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனா வந்து பாருங்க ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். ஆண்டவர் வந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள் வருது, ஆனால் தீமை நின்று ஏதோ சரீர பிரகாரமான காலில் அடிபட்டுச்சு, ஷோல்டர்ல அடிபட்டுச்சு, அதுல இருந்து மாத்திரம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாப்புக்காக ஜபம் பண்ணல, ஆத்துமாவுக்காகவும் பாதுகாக்கப்பட வேண்டும்னு இயேசாமி நமக்காக ஜபம் பண்றார். எத்தனையோ சோதனைகள் வரும், நம்முடைய ஆத்மா சோதனையில விழுந்து போகாதபடிக்கு அதுக்காகவும் அவர் வந்து என்ன பண்றாரா, நமக்காக, சீஷர்களுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் அந்த பாதுகாப்பு வேணும்னு நமக்காக ஜபம் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், அததான் அவர் சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த 11 சீஷர்களுக்கும் பாதுகாப்பு, சரீர பிரகாரமான பாதுகாப்பு, ஆத்ம பாதுகாப்பு இயேசாமி ஜபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்டு இன்னைக்கு விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் ஜபத்துல வந்திருக்கிறோம்ல, நமக்கும் அந்த பாதுகாப்புக்காக இயேசாமி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. கடைசியில வந்து அவர் சொல்றாரு, இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அதுக்காக அவர் ஜபம் பண்றாரு. பாருங்க, நம்ம பரிசுத்தமாகணும்னு சொல்லி அவரு நம்மளுக்காக ஜபம் பண்றாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒற்றுமைக்காக ஜபம் பண்றாரு, நம்முடைய பாதுகாப்புக்காக ஜபம் பண்றாரு, நம்முடைய பரிசுத்தத்துக்காக ஜபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபமே இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜப குறிப்புக்காகவும் இயேசாமியே ஜபம் பண்றாரு நமக்காகனா, நம்மளுக்கு அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. சரி, இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதே யோவான் 17 அதிகாரம் முந்தின வசனம், இது வந்து 20 வசனத்துல நம்ம இதை வாசிக்கிறோம். 9 வசனத்துல ஒண்ணு சொல்றாரு இயேசாமி, இதுவும் வந்து பார்ட் ஆஃப் த பிரேயர் தான், அந்த ஜபம் தான். சோ யோவான் 17 அதிகாரம் 9 வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். முதல்ல என்ன சொல்றாரு, பிதா கிட்ட நீர் எனக்கு கொடுத்த சீஷர்களுக்கு எல்லாருக்காகவும் நான் அவங்களுக்காக ஜபம் பண்றேன்றாரு. திரும்பியும் அதை வந்து முன்னாடியே இன்னொரு வசனத்திலையும் அப்படி சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்புறம் எப்படி இப்படி சொல்றாருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், உலகத்துக்காக எல்லாம் அவர் வேண்டிக் கொள்ளலையா, அந்த தந்த 11 சீஷர்களுக்காக மாத்திரம்தான் நான் ஜபம் பண்றேன் அப்படின்னு பிதா கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம நினைக்கலாம், நம்மளுக்காக ஜபம் பண்ணேன்னு சொன்னாரே,
இப்போ வந்து 11 சீஷர்களுக்கு மாத்திரம்தான் நான் ஜபம் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். உலகத்துக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை விசுவாசியாதவர்கள், இந்த உலகம் எனக்கு சதம் அல்ல அப்படின்றார். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழுகிறவர்கள், அதனாலதான் அவர் அப்படி சொல்றார். வெளிய நமக்காக ஜபம் பண்ணலன்றது கிடையாது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். உலக பிரகாரமா இருக்கிறவங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள், அவர்கள் சீஷர்கள் மூலம்னா இப்போ டைரக்டா நம்ம வந்து தோமாவை கண்ணால பார்த்து தோமா சொன்னதை கேட்டது கிடையாது, அவர்கள் மூலமாய். சோ தோமா வந்து ஒரு ஜெனரேஷன்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். அதை கேட்காம நம்ம செவியை அடைத்து கொண்டு விசுவாசிக்காமல் இருக்கும் போது ஏசாமியினுடைய ஜபம் நம்மளுக்கு இருக்காது. அததான் அவர் அந்த 9 வசனத்துல சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்காமல் இருந்தோம்னா நமக்கு ஏசாமியினுடைய ஜபம், அந்த ஒற்றுமையின் ஜபம், அந்த பாதுகாப்பின் ஜபம், அந்த பரிசுத்தத்தின் ஜபம் வந்து நம்ம கூட இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாருங்க, விசுவாசத்தோடு அவர் சீஷர்கள் மூலம் எப்படியோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு அவரை விசுவாசித்திருக்கிறோம், விசுவாசத்தோடு அவருடைய பாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபம் நம்மோடு கூட இருக்கிறது. அததான் நம்ம திரும்பவும் பார்க்கிறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஏசாயா 28:29 வசனம், சேனைகளின் கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவருடைய ஜபம் வந்து நம்ம கூட இருக்கிறனால, ஆவியானவரும் நம்ம கூட இருக்கிறனால ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவரு. அந்த ஜபம் நம்ம கூட இருக்கிறனால மகத்துவமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த ஜபம் வந்து அவ்வளவு வல்லமையுள்ள ஜபம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபம். இன்னைக்கு இந்த அதிகாலை ஜபத்துல ஏசாமியினுடைய ஜபமே நம்ம கூட இருக்குது. அதனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை நாம் பார்ப்போம். செயலில் மகத்துவமானவர் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.